வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. நார்மலாகவே ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ நம்ம நின்றுட்டு இருக்கும்போது யாரையாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுப்பா, கொஞ்சம் உங்கள் ஃபோனை தரீங்களா, நான் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் 90% ஆஃப் த டைம் பாவம் இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துருவோம். ஆனால் இப்படி நம்ம ஃபோன் கொடுக்கறது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்படி நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டு வாங்குற அந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்மளோட வாட்ஸ்அப்பை வச்சே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பை வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய கூட்டமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். நார்மலாகவே நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆகட்டும் இல்லை நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட ஃபோன் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சரி பாவம் ஏதோ எமர்ஜென்சிக்கு தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஃபோனை எடுத்து கொடுத்துருவோம். ஃபோனை வாங்கிட்டு நம்ம பக்கத்துலேயே தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் ஃபோனை கொடுத்துருவாங்க. ஃபோனை வாங்கினோடனே 90% ஆஃப் த டைம் திருப்பி நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டோம். சரி பேசிட்டு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். குறைஞ்சதுக்கு அப்புறம் 2-3 மணி நேரத்துக்கு நமக்கு ஃபோன் பெருசாக யூசேஜ்லேயே இருக்காது. ஒன்றா நம்ம ட்ராவலில் இருந்துட்டுருப்போம், இல்லை இதை வாங்கிட்டு உடனே ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், இல்லை ஊருக்கு எங்கேயாவது கிளம்பி இருப்போம், அந்த பிஸியில் இருந்துட்டுருப்போம். ஸோ 90% ஆஃப் த டைம் நம்ம ஃபோனே பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரேரான டைமில் தான் நம்ம அப்படி ஃபோனை வாங்கணுன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத செக்கே பண்ணுவோம். இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இப்போ அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணக்கூடிய ஸ்கேம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் பின் ஸ்கேம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான கூட்டம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுறாங்க அப்படின்னா இவங்க பேசும்போது இந்த ஃபோன்ல இருந்து இவங்களோட நம்பருக்கு இவங்க மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குறப்போ அங்கே உங்களோட நம்பர் போயிடும், உங்களோட ஃபோன் நம்பர் அங்கே போயிடும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஓடிபி வந்துட்டு அந்த ஓடிபியை சொல்ற வரைக்கும் காதிலேயே போனை வச்சுட்டு பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரமா அப்படி நடிச்சிட்டு இருந்துட்டு இந்த ஓடிபி எல்லாம் சொல்லி அந்த போன்ல உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே ஆகட்டும், உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டே ஆகட்டும், எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு பணம் கஷ்டப்பா, பணம் தெரியா, கொஞ்சம் இப்படி ஒரு 10,000 அனுப்புறியா, 500 அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம போனை வாங்கினோம்னா போனை பாக்கெட்ல போட்டு உள்ள போயிடுவோம். ஸோ நமக்கு வாட்ஸ்அப் ஓப்பன்ல இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு பெருசா தெரிஞ்சிருந்திருக்காது. அண்ட் நான் சொன்ன மாதிரி 90% ஆஃப் த டைம் நம்ம போனை வாங்கணும்னே போனை முதல்ல செக் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால நமக்கு இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ என்ன பண்ணுவாங்க, சரி இவன் தானே தெரிஞ்சவன் தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்து காசு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் மூலமா ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து 10,000-20,000 லட்சக்கணக்கான காசை இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் பறிச்சிருந்திருக்கு. அண்ட் இந்த நியூஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதை பற்றின அவேர்னஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்குள்ளே கிரியேட் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. பட் அதுக்குள்ளேயே இந்த கூட்டம் லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாகவே நம்ம ஃபோனோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னா அதில் லாக் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா இன்னொரு ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபோனில் அது லாக் அவுட் ஆகிடும். பட் இது லாக் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறதையே நம்ம 3 மணி நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம தான் ஃபோனை வாங்கி பாக்கெட்டில் போட்டு கிளம்பிட்டோமே, கிளம்புறதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது தான் அது லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். ஆனால் அப்பயும் நமக்கு அது ஏன் லாக் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ நம்ம அதை பாட்டுக்கு லாகின் பண்ணிட்டு உள்ளே போய் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இந்த மெசேஜஸ் நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம். ஆல்ரெடி பேசின சாட் ஆகட்டும், இல்லை இப்போ காசு கேட்ட விஷயங்களாகட்டும், இது எதுவுமே நம்ம ஒழுங்காக கவனிச்சிருந்துருக்க மாட்டோம். ஸோ இந்த ரீசனை நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த ஸ்கேமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்க ரொம்பவே பர்டிகுலராக பட்டன் டைப் மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பட்டன் டைப் ஃபோன் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ன்ற ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்காது. அப்படியே அந்த ஆப் இருக்குன்னு தெரிஞ்சால் கூட பட்டன் ஃபோனில் வாட்ஸ்அப்பே இருக்காது. ஸோ பட்டன் ஃபோன்ல இருந்து அவங்க ஃபோனுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட வேண்டியது. இதுல ஓபன் பண்ணிட்டு நம்ம ஒன்ஸ் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டோம் அப்படினாலே நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஸோ நம்ம கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன குரூப்லாம் இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு யார்கிட்டயாவது போய் மணி கேட்க வேண்டியது, இல்லை யார்கிட்டயாவது ஏதாவது பண்ண வேண்டியது, யார்கிட்டயாவது ஏதாவது தப்பா டெக்ஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களா பண்றாங்க. பட் 90% ஆஃப் த டைம் மணியை தான் பறிக்கிறாங்க. ஸோ இப்படி பறிக்கும் பொழுது
90% ஆஃப் த டைம் இந்த பர்சனுக்கு என் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அவங்க வச்சிருக்கிறதே பட்டன் ஃபோனு. பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறவங்களோட நம்பர்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறப்போ தன்னோட ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் அவங்க பாட்டு கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ண ஒரு பர்டிகுலர் நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி, நீங்கள் அப்ராடுக்கு போங்க, உங்களுக்கு அங்கே ஒரு ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற ஒருத்தரோட நம்பர்லேருந்து இந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவன் ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அவங்களும் இது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு அப்ராடுக்கு நேராக கிளம்பி போயிருக்காங்க. பட் அங்கே போயிட்டு பார்த்தா இவங்க சொன்ன மாதிரி வேலையும் இல்லை, இவங்க சொன்ன மாதிரியான விஷயமும் அங்கே நடக்கலை. கிட்டத்தட்ட நான் உனக்கு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியே 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கிட்டேருந்து இவங்க பறிச்சிருந்துருக்காங்க. ஸோ திடீர்னு இவருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கால் வருது. இந்த பட்டன் டைப் ஃபோன் வச்சிருந்த வரைக்கும் ஒரு கால் வருது. அவருக்கு ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு, உங்களை நம்பி தானே நான் ஃபாரின் வரைக்கும் வந்தேன், எனக்கு வேலை வாங்கித்தரேன் நீங்கள் சொன்னீங்கல்ல, எங்கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்னை ஏன் ஏமாத்தினீங்கிற மாதிரி கண்ணா பின்னா திட்டுறாங்க. இவருக்கு எதுவுமே புரியல, என் ஃபோனில் வாட்ஸ்அப்பே இல்லையே, நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இப்பதான் இப்படி ஒரு குரூப் தெரியுது அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. சோ இவங்க வரிசையா போயிட்டு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றதாகட்டும், வரிசையா போலீஸ் சொல்றதாகட்டும், அப்ப போலீஸ் இந்த மாதிரி ஏற்கனவே 40-50 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குப்பா, இது புதுசு இல்ல, இந்த மாதிரி கேஸ் டெய்லி ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே இப்ப நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருந்திருக்கு. நார்மலாவே இப்ப போலீஸ் கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கேம் எவ்வளவு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கனாலே, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10-20 கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்படுது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான விஷயம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. நார்மலா சாதாரணமா என் ஃப்ரெண்டுக்கு இப்ப நான் டெக்ஸ்ட் பண்றேன், மச்சி எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணும் டக்குன்னு அனுப்புறியா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காம அனுப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அண்ட் நிறைய பேரு ஏன் மணி கேட்கற, எதுக்கு கேட்கற அப்படின்னு அப்போ அந்த எமர்ஜென்சில விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த குரூப்புமே மெசேஜ் பண்ணும்போது எப்படி மெசேஜ் பண்றாங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னால இப்போ உங்ககிட்ட சுத்தமா பேசவே முடியாது, நீ இப்போ அடுத்த நிமிஷம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரியான மெசேஜ் அனுப்புறாங்க. நார்மலாவே நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஒரு எமர்ஜென்சியில இருக்கான், இல்லை ரொம்ப அவசரமா பணம் வேணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்ம யாரா இருந்தாலும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி எண்ணத்துல பணத்தை கொடுத்து ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான அமௌண்ட்டை இந்த மாதிரி குரூப் கிட்ட ஏமாந்துருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த குரூப் இன்னொரு விதமா மக்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னா, நார்மலா நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும், நான் என் நம்பரை தப்பா என்டர் பண்ணிட்டேன், மாறி ஓடிபி உங்களுக்கு வந்துருச்சு, அந்த ஓடிபி நீங்க சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அண்ட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட ஃபோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்பை அவங்க ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கே திருப்பி கால் பண்ணி, நான் ஒரு நம்பரை மாத்தி போட்டுட்டேங்க, உங்களுக்கு ஓடிபி வந்துருச்சு, அந்த ஓடிபி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன ஏதுன்னு தெரியாம ரொம்ப அவசரம் அப்படின்னு கேட்கறப்ப ஓடிபியை சொல்லி விட்டுருவோம். சொன்ன உடனே நம்ம வாட்ஸ்அப்பை அவங்க ஓப்பன் பண்ணிப்பாங்க, நம்ம கிட்ட வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆயிடும். இந்த மாதிரியும் ஒரு பக்கமா இந்த குரூப் ஏமாத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம எல்லாருமே நினைப்போம், சாதாரணமா வாட்ஸ்அப் தானே ஓப்பன் பண்ணாங்க, மீறி போனா என்ன பண்ணிடுவாங்க, 4 போட்டோ இருக்கும் அதை பார்ப்பாங்க, இல்ல 4 குட் மார்னிங் மெசேஜ் வந்திருக்கும் அவ்வளவுதானே அப்படின்னு நினைப்போம். பட் இன்னைக்கு உலகம் இருக்கிற சிச்சுவேஷன்ல 90% ஆஃப் த விஷயங்கள் வாட்ஸ்அப் வழியாக தான் ஷேர் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. அது உங்களோட ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒர்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பர்சனல் பிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ இதை ஒருத்தர் ஹேக் பண்ணி அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இது சீரியஸான பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இப்போ ரீசன்ட்லி வாட்ஸ்அப் மூலமாக பே பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ வாட்ஸ்அப்பில் பே பண்ணவும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையே வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த வாட்ஸ்அப் ஒருத்த கைக்கு போகுதுன்னா மற்றவங்ககிட்ட ஸ்கேம் பண்ணி கொடுங்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே அவன் ஈஸியாக எல்லா காசும் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் ரொம்ப ரொம்ப சீரியஸாக நம்ம எல்லா லைஃப்லையுமே ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருந்துருக்கு. இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்களா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு எல்லாமே அவங்க கைக்கு போயிடும். இதுக்கு அவன் ஜிபேலாம் கஷ்டப்பட்டு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் நம்மளோட இமேஜஸ்லாம் போயிடும், நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் போயிடும், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே போயிடும். ஒரு வாட்ஸ்அப் மூலமாக இத்தனை கிடைக்குதுங்கிறப்போ இதை வச்சு எவ்வளோ ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் அதைத்தான் ஒரு மிகப்பெரிய குரூப் இப்போ பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் நார்மலாகவே இந்த மாதிரி குரூப்பில் இருக்கக்கூடியவங்க இன்னும் ரொம்பவே அட்வான்ஸ்டாக ஒரு சில பேர் நல்லா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாம் யோசிக்கிற ஒரு விதமே எப்படி இருக்கும்னா, இப்போ சாதாரணமாக என் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனில் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணினா தான் எனக்கு வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகிடும். பட் இதே நான் ஃபோன்லேருந்து டைரெக்டாக சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ஓப்பன் பண்ணும்போது
வாட்ஸ்அப்பை லாக் அவுட் ஆகாமலே நம்மளால வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம டைரக்டா குரோம்குள்ள போயிட்டு வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு குரோம்ல வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகக்கூடிய வாட்ஸ்அப்க்கு நம்ம ஓடிபி மட்டும் கொடுத்தோம்னா போதும், ஈவன் அந்த இடத்துல போன்ல அந்த சிஸ்டம்ல வாட்ஸ்அப் ஓப்பன் ஆனாலுமே கூட நம்ம போன்ல இருந்து வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆயிருக்காது. இது எந்த அளவுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட லாக் அவுட் ஆயிடுச்சுனாலாவது எவனோ ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட லாக் அவுட் ஆகாமலேயே இன்னொரு சிஸ்டம்ல அது க்ளோன் ஆயிருக்குன்னா அப்ப நம்ம சுத்தமா ஐடியாவே இருக்காது, நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வாட்ஸ்அப்பை திருடி இருக்காங்கிற ஐடியாவே இருக்காது. ஸோ அவங்களாவே அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ குரூப்குள்ள ஆட் ஆயிப்பாங்க, அவங்களாவே அவங்க இஷ்டத்துக்கு யாருக்குனாலும் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வாட்ஸ்அப்பை ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட பேர் இப்ப ஃபேஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்படின்னா நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதா, நான் யாருக்குமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த மாதிரி போன் கிட்டா கொடுக்க கூடாதா அப்படின்னு. யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல வரேன். நீங்க யாருக்கிட்டயாவது போன் கொடுக்குறீங்க அப்படின்னா போன காதுல தான் வச்சு பேசுறாங்களா, இல்ல போன் அவங்க ஓபன் பண்ணி எதையாவது பாக்குறாங்களா, ஏதாவது யூஸ் பண்றாங்களா, இப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணுங்க. போனை கையில வாங்கினோடனே எல்லா சோசியல் மீடியா ஆப்ஸும் கரெக்டா இருக்கா, போன் போனதை தவிர வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களா, வேற ஏதாவது மெசேஜஸ் புதுசா வந்திருக்கா, ஏதாவது லிங்க்குள்ள போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் உட்காந்து செக் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களை நீங்க சேஃபா வச்சுக்க முடியும். அண்ட் ரொம்பவே முக்கியமா இப்ப நம்ம வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி வாட்ஸ்அப் வெப்லயோ இல்ல வேற எதுலயாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் பேஜ்லயே மேல ஒரு 3 dots இருக்கும். அந்த 3 dots கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க்டு டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா வேற எந்தெந்த டிவைஸ்லாம் இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறத காமிச்சிடும். இது ஒரு வே, ஒன் ஆஃப் த வேல நீங்க வாட்ஸ்அப்பை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் இதையும் மீறி பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸும் இருக்கு. உங்களுக்கு இந்த லிங்க் டிவைசஸ் காமிக்காம பண்றது ஒரு சில பேர் இருக்காங்க, வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி பண்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க, நீங்க சாதா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப்லயே ஒருத்தங்க பிசினஸ் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி அதுல உங்க நம்பரை போட்டு லாகின் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் பண்றப்போ 90% நமக்கு காமிக்காது பெருசா இந்த மாதிரி லிங்க் டிவைசஸ்ல இன்னொரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸும் ஏகப்பட்டது நடந்துகிட்டு தான் இருக்கு. வாட்ஸ்அப் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவாகட்டும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டூல், நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும். நம்ம யார்கிட்டயாவது ஒரு ஸ்கேமர் கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னாலோ இல்லை ஒரு ஹேக்கரில் மாட்டிட்டோம் அப்படின்னாலோ ஒரு சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு நம்மளால கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமோ அதே அளவுக்கு அதை தப்பாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம ஃபோன்ல இருந்து நமக்கே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்காகட்டும் இவங்களுக்கு பணம் கேட்டு மெசேஜ் பண்ணுறதுலேருந்து அண்ட் நம்ம ஃபோனில் ஏதாவது ஒரு பொண்ணுங்க காண்டாக்ட் இருந்தால் அவங்களுக்கு தப்பான பிக்ஸ் அனுப்புறது, தப்பான மெசேஜஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களை ஒரு ஸ்கேமரால பண்ண முடியும். நம்ம வாட்ஸ்அப் அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட 90% ஆஃப் விஷயம் அவங்க கைக்கு போயிட்ட மாதிரி தான். கான்டாக்ட்ல இருந்து ஜிபே பேடிஎம் அமௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையும் இந்தா வச்சுக்கோ நம்மளே தூக்கி கொடுத்த மாதிரி தான் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் தானே பண்றோம், அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம். பட் வாட்ஸ்அப் தான் நம்மளோட 90% ஆஃப் த சீக்ரெட்டே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பேசுற கான்டாக்ட்ல இருந்து நம்ம மெயின்டைன் பண்ற பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாமே வாட்ஸ்அப்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஸ்கேமை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நினச்சிட்டு வாட்ஸ்அப் தானே ஓப்பன் பண்ணுறாங்க என்ன பெருசாக போயிடப்படுது அப்படின்னு நினைக்காம இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை 4 பேருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளை மாதிரி ஒரு குட்டி குட்டி ஜென்ரேஷன் ஆகட்டும், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்மள மாதிரி பீப்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவேராக இருப்போம். பட் பெரிய பெரியவங்களாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை பட்டன் டைப் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு தாராளமான மனசாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் கொடுக்குறவங்களாகட்டும் இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி தயவு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும்.